نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم امرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنه رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الامين صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கோடை வெயிலினுடைய தாக்கமும் அதனுடைய வெளிப்பாடாக அமையப்பெற்றிருக்கிற வெப்பநிலையும் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு உச்சகட்டத்தை தொட்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். எந்த அளவிற்கென்றால், கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான வானிலை அறிக்கையின்படி இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தை, அதிகப்படியான வெப்பநிலையை கொண்ட மூன்றாவது இடம் என்ற நிலையை தமிழகத்தினுடைய ஈரோடு பெற்றிருக்கிறது என்று சொன்னதிலிருந்து முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய உச்சகட்டத்தை இந்த கோடை வெப்பம் தொட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் கல்வி நிறுவனங்களுக்கு, மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிற அந்த நிலை தொடர்ந்து வருவதையும், அப்படி விடுமுறைகள் விடப்படுகின்ற பொழுதெல்லாம் மாணவர்களுடைய நேரங்கள் பயனுள்ளதாக கழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சிறப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகளை அனுப்பி வைப்பதையும் வழக்கமாக நாம் கொண்டிருக்கிறோம். அந்த அதே சூழ்நிலையில் பல்வேறு சிறப்பு வகுப்புகளுக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிற அதே நேரத்தில் மார்க்க கல்வி சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த கோடை விடுமுறையை அவர்களுக்கு வாய்ப்புள்ளதாக அமைத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால், குழந்தை பருவம் என்பது அல்லாஹ்வின் மூலமாக பெற்றோர்களிடத்திலே வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அமானிதமான பருவம். அந்த பருவத்தை எப்படி நாம் பயனுள்ளதாக ஆக்குவதற்கு அவர்களுக்கு நாம் பயிற்சி அளிக்கிறோம் என்பதை குறித்து நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற கருத்தை இஸ்லாம் பல்வேறு கோணங்களை முன்வைக்கிறார். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லிக் காட்டுவான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்ட பெருமக்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் காட்டுவார். நரக நெருப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள் என்றால், நரக நெருப்பு எவ்வளவு கொடூரமானது என்பதை உணர்ந்து அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குரிய வழிவகைகளை நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை விடுக்கும் விதமாக பேசுவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் எல்லோருமே பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள், அவரவருடைய பொறுப்பின் கீழ் உள்ளவர்களை குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை விடுப்பதிலிருந்து
குழந்தைகளை நரக நெருப்பினுடைய கொடூரத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும், அதற்கான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டிய பொறுப்பும் பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை இதுபோன்ற பல நபிவழிகளின் மூலமாக, நபிமொழிகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிற சிறு பிராயம் என்பது அவ்வளவு சாதாரணமான பருவம் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. அந்த பருவத்திலே விளைவிக்கப்படுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும், அந்த சமூகத்திலே அந்த நேரத்திலே அந்த பருவத்திலே அவர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்திப்புகளும் வாழ்நாளின் இறுதி கட்டம் வரை அவர்களிடத்திலே அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும், பசுமையாக அவர்களுடைய உள்ளங்களிலே அது பதிந்திருக்கும் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். பெருமானாருடைய வாழ்விலே நடைபெற்ற ஒரே ஒரு சரித்திர நிகழ்வை மட்டும் இந்த இடத்தில் நினைவூட்டுவது அவசியம் என்று நினைக்கின்றேன். சிறு பிராயத்தினுடைய நிகழ்வுகள், சிறு பிராயத்திலே நடைபெறுகிற சம்பவங்கள் எவ்வளவு பசுமையாக மனதிலே பதிந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக நாம் சொல்லுகிறோம். பெருமானாருடைய காலத்திலே நடைபெற்ற ஒரு யுத்தம், ஹுனைன் என்ற ஒரு பிரபலமான ஒரு யுத்தம். ஹிஜ்ரி 8 ஆண்டிற்கு பிறகு இந்த யுத்தம் நடக்கிறது. பெருமானாருடைய கடைசி காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிற போது நடைபெற்ற யுத்தம். இந்த யுத்தம் யாருக்கு மத்தியிலே நடக்கிறது என்றால், இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய விரோத சக்திகளாக இருந்த சகீஃப் ஹவாசின் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டு கோத்திரத்தார்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க யுத்தம். அந்த யுத்தத்தினுடைய முடிவிலே இஸ்லாமியர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஏராளமான பொருள் செல்வங்கள், போர் செல்வங்கள் முஸ்லீம்களுக்கு அந்த யுத்தத்தின் மூலமாக கிடைக்கிறது என்பதையும் கடந்து, அந்த ஹவாசின் சகீஃப் என்ற கிளைகளைச் சேர்ந்த ஏராளமான பெருமக்கள் போர் கைதிகளாக சிறைபிடிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு விரோத சக்திகளாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் எல்லாம் போர் கைதிகளாக சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அப்படி சிறைபிடிக்கப்படுகிற போது ஒரே ஒரு பெண்மணியும் அந்த சிறை கைதிகளில் ஒருவராக இருந்தார். ஒரே ஒரு பெண்மணி அல்ல, நிறைய பெண்கள் இருந்தார்கள். அதில் ஒரு பெண்மணி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, ஷைமா பின்த் ஹாரிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி சிறை கைதிகளில் ஒருவராக பிடிக்கப்படுகிறார். அவர் பிடிக்கப்படுகிற போது வயது அவருக்கு எத்தனை இருக்கும் என்று எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 63 வயதுகளை கடந்துவிட்ட நிலையில் அந்த பெண்மணி வயது முதிர்ந்த மூதாட்டியாக இருக்கிற நிலையில் அவர்கள் போர்க்கைதியாக சிறைபிடிக்கப்படுகிறார். அப்படி சிறைபிடிக்கப்படுகிற போது அந்த ஷைமா பின்துல் ஹாரிஸ் என்ற அந்த பெண்மணி சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், என்னை நீங்கள் சிறைபிடிக்கிறீர்கள், நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் தெரியுமா, எவ்வளவு நெருக்கத்தை பெற்றவள் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அன உஹுத்து சாஹிபிக்கும், நான் நீங்கள் யாரை இறை தூதராக நம்பி இருக்கிறீர்களோ அந்த இறை தூதருடைய உங்களுடைய தோழராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி சகோதரியாக நான் இருக்கிறேன் என்று அந்த அம்மையார் சொல்லுகிறார்கள். ஷைமா பின் துல் ஹாரிஸ் என்ற அந்த பெண்மணி இறை நிராகரிப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், கைது செய்யப்படுகிற அந்த நிர்பந்தத்தை சந்திக்கிற போது சொல்லுகிறார், நான் யார் தெரியுமா, பெருமானாருக்கு நீங்கள் யாரை நபியாக ஏற்றிருக்கிறீர்களோ அவர்களுடைய பால்குடி சகோதரியாக நான் இருக்கிறேன், என்னையா நீங்கள் கைது செய்ய போகிறீர்கள் என்று கேட்கும் போது சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அந்த அம்மையார் கைது நடவடிக்கையை தவிர்த்து கொள்வதற்காக, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இப்படி பொய் சொல்லுகிறார் என்று அவர்கள் எண்ணியவர்களாக சொன்னார்கள், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போங்கள், பெருமானாரிடத்திலே வந்து பேசிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பெண்மணியை கைது செய்து நேர பெருமானார் தங்கி இருக்கிற அந்த முகாமிட்டு இருக்கிற இடத்திற்கு அந்த பெண்மணியை அழைத்து வருகிறார். மதீனாவிற்கு பெருமானார் வந்துவிட்ட சமயத்திலே நடக்கிறது. ஹவாசின் என்பது தாயிஃபுக்கு போற வழியிலே உள்ள ஒரு இடம். அந்த இடத்தில் வைத்துதான் இந்த யுத்தம் நடக்கிறது. இப்பொழுது கைதியாக பிடிக்கப்பட்டு அந்த பெண்மணி மதீனாவிற்கு கொண்டு வரப்படுகிறார். பெருமானாருடைய முன்னிலையிலே கொண்டு வந்து நிறுத்தியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த அம்மையார் சொல்லுகிறார்கள், யா முஹம்மத் அன உஹுத்துக்க, முஹம்மதே என்னை யார் என்று தெரிகிறதா, நான் உங்களுடைய சகோதரியாக இருக்கிறேன் என்று அந்த அம்மையார் சொல்லுகிறார்கள். பெருமானாருக்கு அந்த பெண்மணி யார் என்று தெரியவில்லை, எந்த அடையாளமும் தெரியவில்லை. சொல்லுகிறார்கள், நான் உங்களுடைய பால்குடி சகோதரியாக இருக்கிறேன். முகம்மது என்று பெயர் சொல்லி அந்த பெண்மணி அழைக்கிறார். ஏனென்றால் பெருமானாரை விட வயதிலே அந்த பெண்மணி மூத்தவராக அந்த நேரத்தில் இருக்கிறார்.
நபியை விட வயது மூத்த அந்த அந்த பெண்மணி நபியை பார்த்து சொன்னார்கள், முகம்மதே நான் உங்களுடைய பால்குடி சகோதரியாக இருக்கிறேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே விசாரிக்கிறார்கள், நீங்கள் யார், யாருடைய மகள், எப்படி எனக்கு பால்குடி சகோதரி என்பதை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று விசாரிக்கிற போது அந்த பெண்மணி விவரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார் என்றால், சுருக்கமாக சொல்ல போனார், நீங்கள் நீண்ட காலமாக பால்குடி தாயாக ஏற்றிருந்த ஹலீமத்து சஹதியாவுடைய நேரடி மகள்தான் நான், என்னுடைய அம்மா தான் ஹலீமத்து சஹதியா, எங்களுடைய வீட்டிலே நீங்கள் வளர்ந்தீர்கள், எங்களுடைய அம்மாவிடத்திலே நீங்கள் தாய்ப்பால் அறந்தீர்கள், அந்த அடிப்படையிலே நீங்கள் எனக்கு பால்குடி சகோதரராக இருக்கிறீர்கள், ஞாபகம் இருக்கிறதா என்று பெருமானாரிடத்திலே அந்த அம்மையார் கேட்கிறார்கள். நபி அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள், அப்படி எந்த ஞாபகமும் வரவில்லை. ஹலீமத்து சஹதியாவை பெருமானாருக்கு தெரியும், அவர்களுடைய கணவரை தெரியும், அவர்களுடைய குடும்ப பின்னணி எல்லாம் தெரியும். ஆனால் இந்த பெண்மணி, இந்த ஷைமா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி ஹலீமத்து சஹதியாவுடைய மகளாக இருந்தார்கள் என்பது பெருமானாருடைய நினைவுகளுக்கு அப்பொழுது வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் பெருமானாரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பெண்களிடத்திலே தாய்ப்பால் அறந்து இருக்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக அதிகமான காலகட்டம் அவர்கள் இருந்தது ஹலீமத்து சஹதியா என்ற பெண்மணியிடத்தில். எவ்வளவு நாள் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 4 காலங்கள், 1 வயதிலிருந்து 4 வரை அவர்களுடைய வீட்டிலே தான் வளர்ந்திருக்கிறார்கள். அன்றைய அரபுகளுடைய அந்த பாரம்பரியத்தின்படி தங்களுடைய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அவர்கள் தாய்ப்பாலூட்ட மாட்டார்கள், அதற்கு தகுதியான குடும்பங்களை தேர்வு செய்து மொழி வளமும் ஒழுக்கமும் பாரம்பரியமும் மிக்க குடும்பங்களை தேர்வு செய்து அந்த குடும்பத்து பெண்களிடத்திலே கொடுத்து பாலூட்ட சொல்லுவது அன்றைய அரபுகளுடைய பழக்கம் என்ற அடிப்படையிலே மக்காவிலே பிறந்த பெருமானார் தாயிஃபுக்கு பக்கத்திலே வசித்து வந்த ஹலீமத்து சஹதியா என்ற அந்த பெண்மணியிடத்திலே பாலூட்டுவதற்காக ஒப்படைக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 4 காலங்கள் அந்த அம்மையாரிடத்திலே அவர்களுடைய வீட்டிலே வளருகிறார்கள். அப்படி வளருகிற போது 2 காலங்கள் அந்த அம்மையாரிடத்திலே இவர்கள் தாய்ப்பால் அறிந்திருக்கிறார்கள் என்று வருகிற போது தாய்ப்பாலுக்கு இஸ்லாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்றால், நேரடியாக பிறந்தால் எப்படி சகோதர உறவு முறை வருமோ அதே மாதிரி பால்குடி உறவு முறைக்கும் இஸ்லாம் முக்கியத்துவம் எடுக்கிறார். ஒரு குழந்தை அதனுடைய குழந்தை பருவத்திலே ஒரு பெண்மணியிடத்திலே சில நாட்கள் பால் அருந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பெண்மணி இந்த குழந்தைக்கு பால்குடி தாயாக மாறிவிடுவாள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சகோதர சகோதரிகளாக மாறிவிடுவார்கள். எந்த அளவிற்கு என்றால் திருமணம் முடிப்பது கூட ஹராமாக்கப்பட்ட உறவு முறையாக அது மாறிவிடும். உடன் பிறந்த சகோதரிகளுக்கு என்ன சட்டம் இருக்கிறதோ அதே சட்டத்தை பால்குடி உறவு முறைக்கும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. இப்பொழுது இந்த ஷைமா என்ற இந்த பெண்மணி சொல்லுகிறார், ஹலீமத்து சஹதியாவுடைய மகள் நான் என்னுடைய வீட்டிலே இருக்கிற போது நீங்கள் பால்குடி குழந்தையாக எங்களுடைய வீட்டில் வளர்ந்தீர்கள், அது எனக்கு ஞாபகத்திற்கு இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று கேட்கும் போது பெருமானார் நினைத்து பார்க்கிறார்கள், இந்த பெண்மணியினுடைய அந்த முகம் அவர்களுடைய நினைவுக்கு வரவில்லை, சிறு பிராயம் அல்லவா, நினைவுக்கு வரவில்லை. இப்பொழுது பெருமானார் மறுபடி கேட்டார்கள், நீங்கள் தான் ஹலீமாவுடைய மகள் என்பதற்கும் நான் உங்களுடைய வீட்டிலே பால் அருந்தினேன் என்பதற்கும் ஏதாவது ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த அம்மையார் சொன்னார்கள் உணர்வு பூர்வமான ஒரு சம்பவம். என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு நாள் நாம் எங்களுடைய வீட்டிலே விளையாண்டு கொண்டிருக்கிற போது சின்ன குழந்தையாக இருந்த நீங்கள் என் முதுகுக்கு பின்னால் வந்து ஒளிந்தீர்கள், அப்படி ஒளிகிற போது என் முதுகின் மேல் பகுதியிலே நீங்கள் ஒரு நாள் கடித்து வைத்து விட்டீர்கள், அந்த கடித்ததனுடைய பல்லின் அடையாளம் இன்னும் என்னுடைய முதுகிலே இருக்கிறது, வேண்டுமானால் பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய முதுகின் மேல் பகுதியை திறந்து காட்டுகிறார்கள், அதில் ஒரு குழந்தை கடித்து வைத்ததற்கான அந்த அடையாளம் அப்படியே இருக்கிறது. இது ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த பெண்மணி காட்டுகிறார்கள், சிறு பிராயத்திலே இருக்கிற போது விளையாடுகிற போது விளையாட்டுத்தனமாக என்னுடைய முதுகுக்கு பின்னால் வந்து நின்ற நீங்கள் விளையாட்டுத்தனமாக என் முதுகிலே கடித்து வைத்தீர்கள், அந்த கடித்ததனுடைய அடையாளம் கூட இன்னும் இருக்கிறது என்று காட்டியவுடன்
பெருமானாருக்கு ஞாபகம் வந்து விடுகிறது. ஆமாம், ஒரு நாள் சிறு பிராயத்திலே இருக்கிற போது இப்படி நடந்ததே என்று நினைவு வந்தவுடன் என்ன செய்கிறார்கள், உடனடியாக எழுந்து தான் மேலே அணிந்திருந்த அந்த துண்டை தரையிலே விரித்து அந்த ஷைமா என்ற பெண்மணியை அந்த துண்டுக்கு மேலே அமர சொல்லுகிறார். முதலில் உட்காருங்கள், நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கான மரியாதை என்று சொல்லி தன்னுடைய மேலாடையை கழட்டி அவர்களை தரையிலே விரித்து அதற்கு மேலே அமர சொல்லுகிறார்கள். அமர்ந்துவிட்டு அதற்கு பிறகு சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால் என்னோடு இந்த மதீனாவிலேயே நீங்கள் இருந்து விடுங்களேன். பெருமானார் அந்த பழைய உறவு முறைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை பாருங்கள். 60 வருடத்திற்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வுக்கு அதற்கான ஆதாரம் கிடைத்தவுடன் அந்த பெண்மணியை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியாக ஏற்றுக்கொண்டவர்கள் பெருமானார் சொன்னாங்க, நீங்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், இஸ்லாத்தை ஏற்க சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன், நீங்கள் விரும்பினால் இந்த மதீனாவிலேயே என்னோடு தங்கிவிடுங்கள், உங்களை கண்ணியமான முறையில் நான் இந்த ஊரிலே வாழ வைக்கிறேன். அதே நேரத்திலே நீங்கள் விரும்பினால் உங்களுடைய ஊருக்கு நீங்கள் செல்வதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், உங்களை விடுதலை செய்து விடுகிறேன், என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து உங்களை நான் வழி அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த அம்மையார் சொல்கிறார்கள், இல்லை, இந்த மதீனாவில் இருப்பதை விட என் ஊர் மக்களோடு போய் இருப்பதுதான் எனக்கு விருப்பமாக இருக்கிறது, நான் ஊருக்கு செல்லுகிறேன் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணிக்கு தேவையான அடிமைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் என ஏராளமான அன்பளிப்புகளை அந்த பெண்மணிக்கு கொடுத்து பயணத்திற்கான செலவு தொகையையும் கொடுத்து பாதுகாப்பாக அவர்களுடைய குடியிருப்பு பகுதிக்கு பெருமானார் அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாறு. இதற்கு மத்தியிலே பெருமானாருடைய அந்த நடைமுறையை பார்த்து கவர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அந்த ஷைமா என்ற அந்த பெண்மணி அந்த இடத்திலே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். கடைசி காலகட்டம் வரை அவர்கள் இஸ்லாத்திலே நிலைத்திருந்தார்கள் என்பது வரலாறு. ஹலீமத்து சஹதியாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவராக இருந்த இந்த ஷைமா பின்துல் ஹாரிஸ் என்ற இந்த பெண்மணியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவங்களுடைய குடியிருப்பு பகுதியிலே போய் கடைசி காலகட்டம் வரை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. இங்கே இந்த நிகழ்வு நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், சிறு பிராயத்திலே நடைபெறுகிற எந்த நிகழ்வுகளும் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விடுகிறது என்பதை இது காட்டுகிறது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வு, அந்த பெண்மணி தன்னுடைய முதுகை காட்டி, இதே இதோ பாருங்கள், நீங்கள் விளையாடுகிற போது விளையாட்டுத்தனமாக என் மீது கடித்து வைத்தீர்கள், அதனுடைய அடையாளம் கூட இருக்கிறதல்லவா என்று சொன்னவுடன் பெருமானாருடைய உள்ளத்திலே அந்த கடந்த கால நினைவலைகள் எல்லாம் வருகிறது. ஹலீமத்து சஹதியாவுடைய வீடு காட்சி அளிக்கிறது, அங்கே நடைபெற்ற நிகழ்வுகள் காட்சி தருகிறது, எல்லாமே அவர்களுடைய மனோக்கண் முன்னால் வந்து அந்த கடந்த கால நினைவலைகளை பசுமையாக அவர்களுடைய உள்ளத்திலே மறுபடியும் ஏற்படுத்தியது என்பதை பார்க்கிறோமே. இதனால் தான் சொல்லுகிறோம், சிறு பிராயம் என்பது அந்த பிராயத்திலே எதை நாம் சொல்லிக் கொடுக்கிறோமோ, எதையெல்லாம் அவர்களுடைய மனதிலே விதைக்கப்படுகிறதோ அதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்நாளின் இறுதி கட்டம் வரை பசுமையாக அவர்களை பின்தொடர்ந்து வரும் என்பதற்காக இந்த செய்தியை நாம் சொல்லுகிறோம். அதனால் இந்த கோடை விடுமுறை என்பதை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ விதமான சிறப்பு வகுப்புகளுக்கு நாம் அனுப்புகிறோம், டைப்ரைட்டிங் கிளாஸ்களுக்கு அனுப்புகிறோம், கம்ப்யூட்டர் கிளாஸ்களுக்கு அனுப்புகிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிப்பதற்கு அனுப்புகிறோம். இப்படி எத்தனையோ துறை சார்ந்த அந்த கல்விகளை வளர்த்துக் கொள்வதற்காக நாம் நேரங்களை ஒதுக்கி அனுப்புகிற நாம் இந்த கோடை காலத்தினுடைய நேரங்களை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் உதவியாக நேரங்களை ஒதுக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிற. ஒரு 2 மணி நேரமாவது ஒரு நாளிலே, அது காலையிலோ மாலையிலோ மதிய நேரத்திலேயோ 2 மணி நேரங்களையாவது அதற்காக ஒதுக்கி அதற்காக பயிற்சிகள் கொடுக்கப்படுகிற இடங்கள் இப்பொழுது முகல்லாக்கள் தோறும் நடந்து கொண்டிருக்கிற. எல்லா பள்ளிவாசல்களிலேயும் கோடை கால வகுப்புகள் நடைபெறுகிறது, பெண்களுக்கு நிஸ்வான் மதரசாக்களுக்கிலே நடைபெறுகிறது, இன்னும் பல இடங்களிலே கோடை கால பயிற்சி வகுப்புகள் என்று மார்க்கம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அதை முறையாக பயன்படுத்திக் கொண்டு அதற்காக நேரங்களை ஒதுக்கி அவர்களை அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த நேரங்களை ஒதுக்கி நாம் அவர்களை அந்த வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கின்ற போது அது அவர்களுடைய வாழ்விலே அந்த ஆர்வத்தை நாம் ஊட்டுகிற போது அவர்களுடைய வாழ்வை அது பிரகாசமாக மாற்றும் என்பதிலேயும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குர்ஆனிற்கென்று ஒரு பவர் இருக்கிறது, ஹதீஸிற்கென்று ஒரு பவர் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய வஹியாக அருளப்பட்ட வார்த்தைகள்.
அந்த வார்த்தைகள் அந்த இளம் பிராயத்திலே இதயங்களிலே விதைக்கப்படுகின்ற போது அவருடைய வாழ்க்கை வருங்காலத்திலே தடம் புரளாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிற அந்த ஆர்வத்தை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகள் விளையாட்டுத்தனமாகத்தான் இருப்பார்கள், அவர்களுடைய சிந்தனைகள் வேறு மாதிரிதான் இருக்கும். ஆனால் அந்த சிந்தனைகளை திசை திருப்பி சரியான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிற. இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொண்டு முடிக்கிறேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமகுல்லா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம், ஈராக்கினுடைய கூஃபா நகரம் என்பது அன்றைய இஸ்லாமிய உலகினுடைய கல்வி நகரமாக பார்க்கப்பட்ட ஒரு நகரம், ஏராளமான அறிஞர்களை கொடுத்த நகரம் இந்த கூஃபா நகரம். அந்த கூஃபா நகரத்திலே பிறந்தவர்கள் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமகுல்லா. அவர்களிடத்திலே கல்வி கற்பதற்காக உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் மாணவர்கள் அலையலையாய் கூஃபா நகரத்திற்கு வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்திலே கூஃபாவினுடைய ஒரு ஏழை குடும்பத்திலே அபு யூசுப் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறுவர் பிறக்கிறார். ஹிஜ்ரி 113 ஆண்டு அவர் பிறக்கிறார். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் இஸ்லாமிய உலகின் தன்னிகரற்ற ஒரு மாபெரும் ஆர்க்க மேதையாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அவர் கூஃபா நகரத்திலே இந்த அபு யூசுப் என்பவர் ஏழை குடும்பத்திலே பிறந்தவர் சிறுவராக வளர்ந்து கொண்டிருக்கிற போது இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லா அவருடைய கல்வி சாலையின் மீது அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அவ்வப்போது அந்த கலாசாலைக்கு சென்று வருகிற வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். இந்த நிலையிலே அவருடைய தந்தை ஒரு கூலி தொழிலாளியாக இருந்ததினால் இந்த அபு யூசுஃபுடைய தந்தை என்ன செய்கிறார் என்றால் ஒரு சலவை தொழிலாளியிடத்திலே உதவியாளராக இவரை சம்பளத்திற்கு சேர்த்து விடுகிறார். ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் அங்கே வேலைக்கு சென்றால் ஏதாவது கொடுப்பார் அல்லவா, துணிகளை துவைத்துக் கொடுக்கிற ஒரு சலவை தொழிலாளி அவருக்கு உதவியாக இருக்கட்டும் என்ற அடிப்படையிலே இந்த அபு யூசுப் என்ற தன்னுடைய மகனை அங்கு வேலைக்கு சேர்த்து விடுகிறார். ஆனால் இவருடைய சிந்தனை அந்த வேலையிலே ஈடுபாடு கொண்டதாக இல்லை. வேலைக்கு வருவார், கொஞ்ச நேரத்தில் மீண்டும் அபு ஹனீஃபா அவர்களிடத்திலே வந்து விடுவார். இப்படியே சில தினங்கள் கழிகிறது. ஒரு கட்டத்திலே அவருடைய தந்தைக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் நேர இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய பாடசாலைக்கு வருகிறார். மகன் அந்த பாடசாலையினுடைய ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து அங்கே நடக்கின்ற ஹதீஸ்களையும் குர்ஆனுடைய கல்விகளையும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்தவுடன் கையை பிடித்து தரதரவென வெளியே இழுத்து வந்து சொல்லுகிறார், அபு ஹனீஃபாவை போன்றவர்களுக்கு வேண்டுமானால் இந்த கல்வியை கற்றுக் கொடுப்பது உகந்ததாக இருக்கலாம். அவர்கள் வசதி படைத்தவர்கள், நிறைய வசதி வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டுமானால் சும்மா இருப்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஆனால் நம்மை போன்ற ஏழைகளுக்கு உழைத்தால்தான் ஜீவியத்தை கழிக்க முடியும் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு இதுவெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதனால் இந்த கலாசாலைக்கு நீ வராதே என்று சொல்லி கண்டிப்போடு அங்கிருந்து இழுத்து வந்து மீண்டும் அந்த சலவை தொழிலாளியிடத்திலே விட்டு விட்டு செல்லுகிறார். இப்படி நடக்கிறார். அதற்கு பிறகு கொஞ்ச நாட்களிலே அவருடைய தந்தை இறந்து விடுகிறார். ஏழை குடும்பத்திலே பிறந்த அபு யூசுஃபுடைய தந்தை இறந்துவிட தாயார் விதவையாக்கப்பட அவர்கள் ஒரு வீட்டிலே கூலி வேலை செய்து தன்னுடைய ஜீவியத்தை கழித்துக் கொண்டிருக்கிற போது தன் மகனுடைய வருமானமும் தனக்கு உதவியாக இருக்கிறது என்ற ஒரு ஆசையிலே அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிற போதுதான் தன்னுடைய மகன் மீண்டும் ஒழுங்காக பணிக்கு செல்வதில்லை, அவர் அபு ஹனீஃபாவிடத்திலே சென்று வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் ஒரு நாள் அந்த தாயார் வேகமாக கலாசாலைக்கு வருகிறார். அபு யூசுப் ரஹிமகுல்லா அவர்களுடைய பாடறையிலே இருந்த தன்னுடைய மகனை வேகமாக இழுத்து வருகிறார். இப்படியே சில தினங்கள் கடக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கவனித்துக் கொண்டே இருந்தவர்கள் ஒரு நாள் அந்த பெண்மணியை அழைத்து சொன்னார்கள், உனக்கு என்னமா பிரச்சனை? உன் மகன் கல்வியை தேடிதானே என்னுடைய சபைக்கு வருகிறான். அவன் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவது உனக்கு என்ன பிரச்சனையை தரப்போகிறது என்று கேட்கும் போது அந்த பெண்மணி, அந்த ஏழை பெண்மணி அபு ஹனீஃபாவிடத்திலே சற்று தாறுமாறாக பதில் சொல்லுகிறார், உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் எங்களை போன்ற நபர்களுடைய நிலைமை எங்கே புரிய போகிறது? நாங்கள் வேலை பார்த்தால் தான் சாப்பிட முடியும் என்ற நிலையில் உள்ள ஏழைகள் எங்களை போன்றவர்களுடைய நிலைகளெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகிறது? அவன்தான் புத்தி இல்லாமல் இப்படி வந்து உட்காருகிறான் என்று சொன்னால் நீங்களாவது எடுத்து சொல்லியிருக்க வேண்டாமா என்று சொல்லுகிற போது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்களாம், வரலாற்றிலே வைர வரிகளால் புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாசகங்கள் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதே மாதிரியான கருத்துப்பட ஒரு வாசகத்தை சொன்னார்களாம். இமாம் அபு ஹனீஃபா சொன்னார்கள், சகோதரியே, நீங்கள் உங்களுடைய மகனை
ஒரு சலவை தொழிலாளியாக ஆக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அவன் கொடுக்கிற சொற்ப வருமானத்தின் அடிப்படையிலே. ஆனால் நான் அவனை பார்க்கிறேன், அவன் உயர்வான இடத்திற்கு வர வேண்டும், உயர்ந்த இடங்களுக்கு அவன் செல்ல வேண்டும், உயர்வானவர்களோடு பழக வேண்டும், உயர்வானவர்களோடு உணவருந்த வேண்டும் என்ற அளவிற்கு அவனை உயரத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஆர்வம் அவனிடத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன். அதனால் அதை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள் என்று சொல்லதோடு மட்டுமில்லாமல், இவன் அந்த சலவை தொழிலாளியிடத்திலே சென்றால் என்ன ஊதியத்தை உங்களிடத்திலே கொண்டு வந்து தருவானோ அதே ஊதியத்தை மாதந்தோறும் நான் உதவித்தொகையாக உங்களுடைய குடும்பத்திற்கு அனுப்பி வைக்கிறேன், இந்த பையனை என்னிடத்திலே விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அந்த அம்மையார் விட்டுவிட்டு செல்லுகிறார்கள். மாதந்தோறும் இமாம் அபு ஹனீஃபா அவர்களின் மூலமாக அபு யூசுஃபுடைய குடும்பத்திற்கு உதவித்தொகைகள் கொடுக்கப்பட்டு அப்படியே அவர்கள் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டு கடைசியிலே பார்த்தால் ஒரு 20-25 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இமாம் அபு ஹனீஃபா அவர்களினால் தன்னிகரற்ற ஒரு மார்க்க மேதை என்று அடையாளம் காட்டப்படுகிற அளவிற்கு தலை சிறந்த ஒரு மார்க்க மேதையாக இமாம் அபு யூசுப் ரஹிமகுல்லா அவர்கள் உருவெடுக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அபு ஹனீஃபாவுடைய மரணத்திற்கு பிறகு அப்பாசிய ஹிலாஃபத் என்பது உலகின் தலை சிறந்த ஆட்சி முறையாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அப்பாசிய ஹிலாஃபத்தினுடைய தலைமை நீதிபதியாக இமாம் அபு யூசுப் ரஹிமகுல்லா அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஹாரூன் ரஷீது பாதுஷா மன்னராக இருக்கிறார். அவருடைய அரசவையின் கீழே தலைமை நீதிபதி என்ற உயர்ந்த பொறுப்பின் கீழே இமாம் அபு யூசுப் அவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள், கௌரவிக்கப்படுகிறார்கள். ஒரு நாள் மன்னர் ஹாரூன் ரஷீது பாதுஷாவோடு ஒரு சந்திப்பின் போது ஒரு விருந்திலே கலந்து கொள்கிறார்கள். அந்த விருந்திலே உயர்தரமான உணவுகள் எல்லாம் பரிமாறப்படுகிறது. அந்த உணவுகளை எல்லாம் வாழ்நாளில் ஒருபோதும் இமாம் அபு யூசுப் அவர்கள் அதற்கு முன்பு பார்த்ததில்லை. சாப்பிடுங்கள், இது உங்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று மன்னர் ஹாரூன் ரஷீது பாதுஷா சொல்லுகிற போது இந்த அபு யூசுப் ரஹிமகுல்லா அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வடிகிறது. ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும் போது, ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய ஆசிரிய பெருந்தகை அபு ஹனீஃபா சொன்ன அந்த வார்த்தைகளை அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சலவை தொழிலாளியிடத்திலே உதவியாளனாக நியமிக்கப்பட்ட நான் இன்று இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஒன்று உட்காருகிற அளவிற்கு உயர்வு பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் தெரியுமா? என்னுடைய மறக்க முடியாத ஆசிரிய பெருந்தகை அபு ஹனீஃபாவுடைய அந்த வாழ்க்கையும் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய வார்த்தைகளும் தான் காரணமாக இருந்தது. அவர்கள் ஒரு நாள் என்னுடைய தாயாரிடத்திலே சொன்னார்கள், உன் மகனை சலவை தொழிலாளியாக ஆக்கி பார்க்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய், ஆனால் நானோ உன் மகனை உயர்வான இடத்திலே உயர்வான பெருமக்களோடு அமர்ந்து உணர்வதுகின்ற அளவுக்கு உயரத்தில் கொண்டு போய் வறுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அது இன்று நடந்துவிட்டது என்பதை நினைத்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்லுகிற போது ஹாரூன் ரஷீது பாதுஷா சொன்னார்களாம், எல்லோரும் தங்களுடைய அகக்கண்ணால் உன்னை பார்க்கின்ற போது உங்களுடைய ஆசிரியர் அபு ஹனீஃபா மட்டும்தான் தன்னுடைய புறக்கண்களால் உங்களை பார்த்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இப்படி வருவீர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்ததற்கு தகுந்த வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார்கள் என்று பெருமையோடு இமாம் அபு ஹனீஃபா அவர்களை நினைவு கூர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோமே. எதற்காக சொல்லுகிறோம் என்றால், சிறு பிராயத்திலே நாம் எந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வழங்குகிறோமோ அதுதான் அவர்களுடைய வாழ்வை தீர்மானிக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகத்தான் இந்த செய்திகளை நாம் சொல்லுகிறோம். ஆகவே இந்த கோடை விடுமுறை என்பதை பயனுள்ள விதத்திலே கழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு பயிற்சி கூடங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புகிற நீங்கள் மார்க்க கல்வி சார்ந்த இடங்களுக்கும் அனுப்பி வையுங்கள். அந்த தொடர்பு அவர்களுடைய வருங்கால வாழ்வை வளமாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அந்த விதத்தில் பயனுள்ள நாட்களாக இந்த நாட்களை கழிப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. நம்முடைய குழந்தைகளை நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதங்கள் என்ற அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக பயனுள்ள விதத்திலே வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய பெருமக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.